அன்னாடம் ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, அவரை போலீஸ் போய் பிடிக்கவே இல்ல. நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட் அப் நித்யானந்தா. இதை கேட்டவுடன் நாங்களும் கைத்தட்டி சிரித்து விட்டு, சரி நாம் அவரை கூப்பிட்டு விட்டால் ஒரு சென்சனாக இருக்கும் என்பதற்காக அநேகமாக அவர் வருவாரு அப்படி நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் சொல்லிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ சூப்பர்வைசர் சுப்பிரமணியம் வருகிறார். குடிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. என்னோ சாகசங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஒரு வாட்டி செய்ய பார்க்கலாம். அது எந்த மாதிரி? முதல் கேள்வி எல்லார் மனதிலும் இருக்குதா, நீங்க யாரு? ஐயா நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு தொலைக்காட்சி, அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் போட முடியாது. நீங்க அதுக்கு வார்த்தைக்கு விளக்கம் வச்சிருக்கீங்களா? அதாவது புறம் என்றால் வெளியேறுவது, போக்கு என்றால் செல்வது. அதாவது நாடு நாடாக வீதி வீதியாக சென்று மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதுதான் எனது பிரதான வேலை. தட் இஸ் மை ஜாப்லெஸ் ஜாப். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இந்த ஜல்சா குமார், இதுக்கான பெயர் காரணம் என்ன சொல்ல முடியுமா? ஐயா நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாளியா. ப்ராஜெக்ட் சைட்ல மணல ஜலிச்சு கொடுப்பேன். ஐ பியூரிஃபை த சாண்ட். பிகாஸ் ஆஃப் தட் ஐ பிகேம் டு பியூரிஃபை திஸ் லேண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது ஐயா நான் வந்து மண்ணை ஜலிச்சிட்டு இருக்கும்போது ஜலிச்சாச்சாடா ஜலிச்சாச்சாடான்னு கேட்டாங்க. ஜலிச்சாச்சா குமாரு, ஜலிச்சாச்சா குமாரு, அதுதான் நாளடைவில் எனது திவ்யமான நாமமாக மாறிவிட்டது, ஜல்சா குமார். ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் உழைப்பவர்களே அதிகமா ஃபேமஸ் ஆக முடியல. ஒரு மனிதன் ஒரு மணல் ஜலித்து கொண்டிருந்த ஜல்சா குமார் என்பவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா ஃபேமஸ் ஆயிருக்கீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? எங்கய்யா, நான் இருந்த ஒரு சைட்டிலே ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து ஒரு பாடல் பாடுறாங்க. சின்ன வீடா வரட்டுமா? லிசன் ஒன் திங். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, ஐ வாஸ் வெரி மச் சேடன் பை தட் சாங். நான் சொன்னேன் அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதவ என் வீட்டுக்கு வாமான்னு. அதுக்கு போயிங்க ஏன் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அபார்ட்மெண்ட்ல இடம் கொடுத்ததுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கோம். ஒன் மோர் திங் சொல்லுங்க சொல்லுங்க, அதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். பிளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். வென் வி பிகம் ஃபேமஸ் ஓவரா எல்லாரும் சிரிச்ச மெனிக்க இருக்காரு, சொல்லுங்க எந்த காரணம்? நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா, அதுக்கான காரணம் என்ன? ஐயா இவனுங்களுக்கு இதே வேலை. என்னடா சொல்ல போறான் ஜல்சா? They need a diversion. அதாவது ரோட்ல ஒரு குழி விழுந்தா அதுக்கு டைவர்ஷன் போட மாட்டானுங்க. நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே எங்கடா ஜல்சான்னு தேடுவாங்க. This is the diversion. அதனால தான் சிரிக்கவும் வேணாம். நோ சூடு நோ சொர்ணை. Always be happy in peace of mind. இவ்வளவு ரொம்ப எளிமையாகவும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ரோல் மாடல் யாரையா? My role model, my role is being with the models. அதாவது
நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன், ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தன் என்ன எடுத்து காட்டிட்டான். Understand? உங்களை ஹேட் பண்றாங்களே ஹேட்டர்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? Just one thing to my haters. Listen carefully. My haters love you all. Hey, hey, hey.